நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. வணக்கம் விவசாயம் பார்வை குடும்பத்துக்கு அன்புடன் வர வரைக்கும். நிறைய பேருக்கு வந்து மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்குங்க. ஆனால் வந்து அது என்ன யோசிப்பாங்கன்னா, செலவு பண்ணி வைக்கணுமோ, க்ரோ பேக் வாங்கணுமோ, ஸ்டாண்டர்டெலாம் வைக்கணும், அந்த மாதிரிலாம் வைக்கணும் நிறைய பேர் நினச்சிட்டு அது வைக்கிறக்கே யோசிச்சுட்டு அப்படி விட்டுருவாங்க. ஆனால் நான் ஒரு இடத்துல போய் பார்த்துருந்தேன், மாடி தோட்டம் வைக்கணும்னு அவங்க வச்சுருந்த ஆசையினால் அவங்க இருக்கிற பொருளை வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த ஒரு ஆர்வத்தையும் அவங்க ட்ரை பண்ண ஒரு விதத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அது ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து வச்சு ட்ரை பண்ணி ஆர்கானிக் காய்கறிகளை வந்து வளர்த்துங்க, அதே மாதிரி சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கும் நல்லது, அதே மாதிரி நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம காசு வச்சு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு காசு இல்லாமல் மாடி தோட்டம் வச்சு காய்கறி வளர்த்தி நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் வச்சுருக்கா, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் டைப்பாக வந்து நம்ம பார்க்கலாங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக அனுப்பிவிடுங்க, அவங்களுக்கு பயனுள்ள தகவலாக போய் சேரட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது காய்கறி, இந்த தக்காளி டப்பான்னு சொல்லுவாங்க, அதுலேயும் கூட செடி வளர்த்துறாங்க. அதுலேயும் செடி வளர்ந்துருக்கு, வளர்ந்து வந்து தக்காளி வந்து விட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், இப்படி கூட வளர்த்தலாம். அது உடஞ்சது தாங்க, உடஞ்சது வச்சு உள்ளே வந்து மண் போட்டு வச்சு வளர்த்திருக்காங்க. உள்ளே கேரி பேக்கை போட்டு அதுக்கு மேலே மண் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஈஸியான ஸ்டெப்பு. இந்த மாதிரி வந்து வைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் கேன் தான், இந்த பெரிய வாட்டர் கேன் இருக்குல்ல, அதுதாங்க. அதுலேயும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கீரைகள் இந்த மாதிரி இதெல்லாம் இதில் போடலாம். இது வந்து நம்ம நார்மல் பூத்தொட்டி, அதுலேயும் யூஸ் பண்ணலாம். மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வாட்டர் கேனில் வந்து போட்டிருக்காங்க. இந்த பெரிய வாட்டர் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இது இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்குட்டி கீரை போட்டிருக்காங்க. மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, அது வந்து கீரை விட்டுருக்கு, நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக தான் இருக்குங்க. பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அதே வாட்டர் கேனில் தான் வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் விட்டுருக்கு. சூப்பராக இருக்குல்ல கத்திரிக்காய். அது என்னென்னா இந்த வீடியோ மெயினாக பார்த்திங்கன்னா அதுக்கு தான், எப்படி சொல்கிறது, நம்ம காசு இல்லை காசு வச்சு பண்ணணும் அப்படின்னாலும் அவசியம் இல்லைங்க, இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான். இது பாருங்கள், அழகாக வந்து கீழே இருக்கிறது வாட்டர் ஃப்ளோவாக இருக்க வச்சுருக்காங்க. அதை ரொம்ப தண்ணி இருந்தாலும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து கத்திரிக்காய் விட்டுருக்கு, பூ இருக்கு, கத்திரிக்காய் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த ட்ரம் ஆயில் கேன் அப்படிம்பாங்க, ஆயில் கேன்லேயும் வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவா இல்லை பூச்செடின்னு தான் நினைக்கிறது, ஏதோ ஒரு பூச்செடி. அது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அது வச்சுருக்காங்க. அடுத்து வந்து குண்டா, குண்டாவில் ஓட்டையான குண்டாவில் நம்ம இப்போ பாத்திர கடைக்கு தூக்கி போட்டுருவோம், ஒரு 10 ரூபா 20 ரூபா தருவாங்க. அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி வந்து வச்சோம்னா, இதுலேயும் வந்து துளசி, ரோஜா அதெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து இது ஃபுல்லாகவே வந்து இந்த வாட்டர் கேனில் தான் வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் கத்திரிக்காய் வந்திருக்கு. அப்புறம் இது வந்து நம்ம நார்மல் சின்ன பெயிண்ட் டப்பா, நீங்கள் தெரியும் வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதுலேயும் வச்சு பார்த்தீங்களா, நெட் மாதிரி கட்டி விட்டுருக்கு பாருங்கள். காய் காய் வந்து வந்திருக்கு, அது கிழிஞ்ச நெட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, வாலிபால் நெட்டு. அதுலேயும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், காய் போ விட்டுருக்கு பாருங்கள். அடுத்து இதில் வந்து அதே மாதிரி ஆயில் கேன்லேயே அதை பாதியாக வெட்டி வச்சுருக்காங்க. அதுலேயும் தக்காளி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இது செடி அடிபட்டிருந்தாலும் இது நம்ம அவங்க வீட்டில் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு இருக்குது, இப்போ ப்ரொஃபஷனலாக பண்ணாதனால. பட் இருந்தாலும் தக்காளி பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு, எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குங்க. இல்லை பக்கத்தில் கூட காமிக்கிறேன், செம்மையாக இருக்குல்ல. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு டப்பா. எவ்வளோ வந்து நம்ம விலை கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணி காசு கொடுத்து பண்ணோம் அப்படின்னால, இல்லை ஒரு ஆசை மட்டும் இருந்தால் போதும், இருக்கிற பொருளை வச்சு பண்ணலாங்கிறதுக்கு இது ஒரு அடையாளங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மர டப்பாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, மர டப்பா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு வீடியோவில், தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து போட்டிருக்காங்க செடிகள், கீரைகள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் காசு வச்சு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வீடியோ, நம்ம காசு எல்லாமே பண்ணலாம், இருக்கிற பொருளை வச்சு பண்ணலாம். இதில் என்னங்க மீறி போனால் செலவாக, எவ்வளோங்க செலவாக போகுது இதுக்கு, நம்ம இருக்கிற பொருள் தான், அது எல்லாமே இருக்கிற பொருள் தான். இல்லை மீறி போனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 ரூபா பட்ஜெட்டில் தான் இது எல்லாமே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே பழைய பொருள் தான். இங்கே பாருங்கள், இந்த மூங்கிலில் இதை வச்சு சும்மா ஒரு படல் மாதிரி கட்டியிருக்காங்க, இது நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மாடி தோட்டம் வைக்கணும், வீட்டில் வைங்க. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறிகள், கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள், தக்காளி, கத்திரிக்காய், அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க. நல்லது, நம்ம ஆர்கானிக்காக வளர்த்துறது வீட்டில். ஸோ ஒரு 200-300 செலவில் இந்த மாதிரி பண்ணலாம், மாடித்தோட்டம் வைக்கலாம், ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கலாம். ஓகேங்க, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாடித்தோட்டம் வைக்கணும், காசு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணலான்னு. ஓகேங்க, ரொம்ப நன்றி, வணக்கம்.